தமிழகத்தில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்தார். இதற்காக சென்னை வந்த பிரதமருக்கு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒருநாள் அரசுமுறை பயணமாக ஐதராபாத்தில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, சென்னை மாநகர மேயர் பிரியா, தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அடையாறு INS கடற்படை தளத்திற்கு வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட பிரதமருக்கு சுவாமி சிவானந்தா சாலையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பள்ளிக் குழந்தைகள் பரதநாட்டியம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, செண்டை மேளம், தாரை தப்பட்டை முழங்க பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரை நிறுத்தி கலைக்குழுவினரை பார்த்து உற்சாகமாக கையசைத்து பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் தெரிவித்தார். சுவாமி சிவானந்தா சாலை, பல்லவன் இல்லம், ஈவேரா சாலை ஆகிய இடங்களில் பொதுமக்கள் மற்றும் பிஜேபி தொண்டர்கள் வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனா்.